I'm
कुमें
பாயசம் கொடுத்தாலும் குடிச்சேன்.
ஒரு வாரம் ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நடையா நடந்திருக்கேன். அந்த நடுக்கு நான் வெளியே போயிருப்பேன். அவ மட்டும் என் கையில கடத்தானா தக்காளிய நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டேன். அலர்ஜி முதல்ல இந்த பாயசத்தை நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானே, சாப்பிடுறேன். நீ
Thank you.
ரஞ்சன், இன்னைக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். வெல்கம் மிஸ்டர் ஜான். மிஸ்டர் பானர்ஜி, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வாங்க. ஆவிய வரவழைப்பு பேச வைக்கிறது. பேசிக்கிறோம் அழுத்திருக்கா நான் அனுப்பி போட்டு வந்துடுறேன்.
Come on!
நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நண்பர்களை பத்தி சொன்னதும் ஒருவேளை நடக்கலாம். ஆனா
அரையும் சேவால் பத்தையும் சொன்னபாரு அது நிச்சயம் நடக்காது அது நடந்தே தீரும் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் அதுவே என் ஆசை ஆனால் விதி வேறு விதமாக உள்ளது நான் இப்படி சொல்கிறேன் நேரம் வரும்போது வருவேன் நீ சொல்றது நிஜம் கொலையும் சேவால் பத்தினி कष्ट அதனால தான் இந்த ஊருக்கு வரதுனால ரொம்ப வெறுக்கறேன் பாருங்க இந்த ஊர்ல நீங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க அதே ஊருக்கு பெரிய ஆபீஸ்ல போறீங்கனா அது ஒரு பெருமை தானா பெருமை தான் ஆனா டிரான்ஸ்ஃபர் ஆகுற ஆபீஸ்ல போய் சொல்றீங்க ப்ளீஸ் உனக்காக இந்த ஊருக்கு வந்ததுல உங்க விட மாட்டீங்களா உங்க பொண்ணு கிட்ட நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க என் பொண்ணு கிட்ட மட்டும் தானா मरते अब
சரி புருஷனை பத்தி சொன்ன குழந்தை பத்தி சொல்லவே இல்லையே இப்போதைக்கு ஒரே குழந்தைதான் அதுக்கு கூட ஒரு ஞாபகமா இங்க எல்லாம் வச்சிருக்கேன் சரி நேரம் ஆச்சு அவர் ஆபீஸ்ல இங்க வரதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கணும் போயிட்டு வர அப்பப்ப வந்துட்டு போனோம் கண்டிப்பா रवि
ஒரு அதிய ஜாலியா இங்க வந்திருக்கேன். அது ஒருத்தனை இழுத்து இழுத்துட்டு வரைக்கும் அடங்காது. ஏன் அப்படி கோபத்தோட பேச? இது என்ன நடந்துச்சு? என்ன லவ் பண்ணி ஏமாத்தினவனே, என் சாவுக்கு காரியமானவனே, நான் தேடிட்டு இருந்த அந்த துரோகிய இன்னைக்கு கண்ணால பார்த்தேன். அப்படியா? நீ ஏமாத்தினவன் இப்ப எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா அவன். நல்லவனா நடித்து என்ன ஏமாத்திட்டான்? யார பத்தி சொல்ற? தெரியலையா? என்ன லவ் பண்ணவன் தான் என் புருஷன். பூஜை பண்ணுவான். இன்னைக்கு வந்திருக்க லேட்டா சொல்லி நான் பூஜை பண்ணப்பா ஆரத்தி எடுத்துக்கணும்னு சொல்லி மயக்கம் போட்டு வந்துட்டா. அப்படியா கமட்டி? கமட்டி ¿Qué?
அம்மா இந்த ஐயாவுக்கு சாப்பாடு ஆபீஸ்ல கொண்டு போய் தள்ளுமா வீட்டிற்கு
ஒரு பக்கம் ஒரு குழந்தை, இன்னொரு பக்கம் ஒரு கிழவி. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு திருட்டு சன்னியாசி. அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு ஒரு மடம் ஆயிடுச்சு. இப்படியே போனா உங்களுக்கு ஒரு காது துண்ட கட்டி விட்டுருவான். இதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கிறது வெளியில இருந்து வந்த பத்தாது, பொண்டாட்டி மூலமா வரணும். என் பொண்டாட்டி மூலமா எனக்கு அதிர்ஷ்டம் வரலன்னு நான் எப்ப சொல்லிருக்கேனா? பக்கத்தில் உள்ளது மாயமா என்று தெரியாமல் அதனை தொடர்ந்து சென்றார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமரையும் சீதையையும் பிரிப்பது அந்த மாயமானின் எண்ணம். அப்படிப்பட்ட மாயமான்கள் இன்று எங்கும் அழைகின்றன. அதனுடன் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Thank you.
நானும் காமாட்சியும் வெளியே போயிட்டு வந்தோம். அது வரைக்கும் சித்திட்டே இருந்தவ திடீர்னு சத்த போட்டுக்கிட்டு கீழே வந்துட்டா. என்னன்னு சத்தம் போட்டா? ஐயோன்னு மயக்கடிச்சு விழுந்துட்டா. அம்மான்னு கத்துனா அம்பாள் காப்பாத்துவா, அப்பான்னு கத்துனா சிவன் காப்பாத்துவார், ஐயோன்னு கத்துனா யார் காப்பாத்துவா? நான் உன் கழுத்துல போட்ட அயுதம் மேலே பத்திரமா இருக்கா? ஓ இருக்கு. என்ன விஷயம்? எனக்கு வருஷ வருஷம் மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறது வழக்கம். இந்த வருஷம் மாலை போட்டிருக்கேன், வயசுறவு கொஞ்சம் பணம் குறையுது. நீங்க ஏதாவது உதவி பண்ணா புண்ணியமா இருக்கும். ரொம்ப நன்றி சாமி. அந்த ஐயப்ப அருளால உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆமா சாமி, நீங்களும் சபரிமலைக்கு போறீங்களா? இல்லையே. அப்புறம் கழுத்துல மாலை போட்டிருக்கீங்க. இதுவா? என் வைஃபோட பிரதர் வேதம் படிச்சிருக்கான், எங்கிட்ட கொடுத்து போட்டுக்கு சொன்னான். தப்பு தப்பு தப்பு, நான் சொல்றது கேளுங்க. நீங்க எப்படி மாலை போடலாம்? என்ன மாதிரி விரதமா இருக்கீங்க? ஐயப்பன் யாரு? பிரம்மச்சாரி. விரதம் இல்லாம மாலை போட்டுருக்கிறது ரொம்பவும் தப்பு. அவுத்துருங்க சாமி, அவுத்து கொடுங்க. கொடுங்க சாமி, நான் சொல்றது கேளுங்க. மாலை அவுத்து கொடுங்க. சாமி தரணும். என் பிளான் படி நாடு வாடி என் புருஷன் போட்டிருந்த ஐயப்ப மலை கழுத்து வாங்கிட்டேன். இந்த பணம் சரிமா. சாமி சரணம் ஐயப்பா. ஜகமே ஒரு நாடகாரங்கம். இப்பொழுது இந்த கிரகமே ஒரு நாடக அரங்கம். நீ என்ன தம்பி சொல்றியா? அக்காவுக்கு தம்பி, ஒரு பேய்க்கு கூடவா? நாள் கசத்தும் தன் பழைய காதலனை கொள்வதற்காக ஒரு அப்பாவின் உடலில் புகுந்திருக்கும் சொல்கிறேன். கோவிலாக இருக்கும் இந்த வீட்டை சிறுவராக்க வந்துள்ள ரத்தவரி பிரித்தளவும் பிசாசை சொல்கிறேன். ஒரு போலியான பக்தனை அனுப்பி நிஜமான பக்தன் கழித்து இந்த ஐயப்ப மாலையை கழித்த வைக்க வெறுப்பிடித்தாலையும் சொல்லுகிறேன். சாமிக்கு மந்திரம் சொல்லும் என் வாயால் அசுர மந்திரம் சொல்ல வைக்காதே.
மரியாதையாக என் அக்கா உடம்பில் இருந்து போயிடு. நான் யாரையும் புரிஞ்சுக்கிட்ட போல இருக்க போறேன். உன் அக்காவுடைய மாங்கல்ல அறுந்து போகட்டும், அவளுடைய மஞ்சள் குங்குமம் அறுந்து போகட்டும், அவ தலையில இருக்கிற பூ வாங்க போகட்டும். அதுக்கப்புறம் போறேன். நான் திவனை வணங்குகிறேன். வேணுங்கிறம் கட்டுறது சின்னத்துக்கு வேட்காது. புரிந்து போய் நீ சிவனை கும்பிடுறவன்னா நான் எவனை கும்பிடுறவன்? பழி வாங்குற வரைக்கும் விடமாட்டேன். நான் இருக்கும் மரியாதை நடக்காது. என் நெற்றி மீது இருக்கும் திருநேரு எந்த தீய சக்தியை என் தொழுத்தி விடும். நீ துரத்த போறது நீ இல்ல, நான் ஓட போறது நான் இல்ல. நீ விஷ்ணுசக்தி தெய்வ சக்தியை தேசியதாக சரித்திரமே இல்லை. அதையும் பார்க்கலாம். நீ உண்மையான பக்தனா இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த போட்டி அந்த ரவிக்கு தெரியக்கூடாது. இது ஒரு பேய்க்கும் தெய்வ சக்திக்கும் நடக்கும் போராட்டம். இதில் ஒரு அப்பாவுக்கு என்ன வேலை? கொஞ்ச நாளா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்க. என் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். சன்னியாசி ஆகிட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது நிஜம் ஆயிடுச்சு. என் தம்பி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்பவே நமக்கு நிம்மதிங்கிறது போயிடுச்சு. என் தம்பி பத்தி சொல்லாத, அவன் தெய்வ பக்தி உள்ளவன். அவன் இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் புரியும். என் தம்பி பத்தி எனக்கு எப்பவோ தெரியுங்க. அவன் பிறந்த உடனே எங்க அம்மா கெட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்துல இத்தனையா கஷ்டங்கள் வந்தது. அவன் எங்க குடும்பத்திலயும் இருக்க கூடாதுன்னா எங்க அப்பா அவனை மரத்தில் சேர்த்தாரு. அவன் சன்னியாசி இல்ல, சைத்தா. அவன் நம்ம குடும்பத்தை பிரிச்சு ரெண்டு பண்றதுக்கு வந்திருக்கான். அவன் இங்க இருக்க கூடாதுங்க, இருக்கவே கூடாது. அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சூட காஃபி குடிங்க. தேங்க்யூ டார்லிங். வேண்டாம், நான் காபி குடிக்க வேண்டாம். செல்வதை கேளுங்க, அந்த காபி விஷம். காஃபில விஷமா? என்ன சொல்ற சிவா, எனக்கு கொடுத்த காஃபில விஷம் கலந்திருக்கா? ஆம், உண்மைதான். இம்பாசிபிள், நான் நம்ப மாட்டேன். என் மேல உயிரியை வச்சிருக்க என் மனைவி எனக்கு விஷம் கலந்து கொடுப்பாளா? என் உயிரை இருப்பாளா? நானே குடிக்கிறேன். உங்களை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியணும்னா இத நானே குடிக்கிறேன். விஷயம் சொன்னேன், ஏதோ விஷம் கலந்ததுன்னு சொன்ன, எனக்கு எதுவும் ஆகல. விஷம் கலந்ததை என் கண்ணால் பார்த்தேன். விஷம் கலந்திருக்கிறது உன் மனசுல. உன்னை பத்தி காமாட்சி சொன்னப்பதான் நம்பல, ஆனா இப்ப நம்பறேன். காவிய போட்டுக்கிட்டு விபூதி பூச்சிட்டு அழகிற ஒரு சைத்தானி, கூட பிறந்த அக்காக்கு துரோகம் பண்ற நீ. கொலை பண்ண தயங்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டுல இருக்கூடாது. போறவடி இது கண்களை மூடிக்கொண்டது. நதி நிதானத்தை இழந்து விட்டது. மாய வலையை சிக்கி அந்த சீரான வேதனைப்பட்டதும் விதி. தஸ்மாசன் முன்னே பரமேஸ்வரன் கண்ணை மறைத்ததும் விதி. இன்று என்னையும் சோதித்து பார்க்கிறது. அம்மாவாசை என்று சந்திரனை காண முடியவில்லை என்பதற்காக சந்திரனே இல்லை என்று கூறுவதா? வருகிறேன்.
சிவா சிவா என்ன பாயுது என்ன நடந்ததுன்னு நான் பதறி அடிச்சு ஓடியாடுற நீ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசாம உட்கார்ந்திருக்கிறீ அது நியாயமா விதி சோதித்தாலும் என் மதி சாதிக்கும் என்ன இருந்தாலும் கூட பிறந்த அக்கா இப்படி செஞ்சிட்டாளே பாவி பாவி அல்ல அது ஆவி ஆவியா இதுவரை பொறுத்திருந்தேன் இனிமேல் என் சக்தியை காட்டப் போகிறேன் இஷ்ட தேவனையும் வர்த்தித்தாய் கற்ற மந்திரத்தால் வேத மந்திரங்களை பலமாக வைத்து அந்த ஆவியை இரட்டப் போகிறேன் கூடாது அது ஆபத்து
கொடுத்தா பிரேம ஆபத்துல மாட்டிக்கிட்டா அந்த ஆவி அழியாம இருந்தாதான் நமக்கு அந்த பயம் கிடைக்கும் போய் காப்பாத்து போ Oh,
நீராஞ்சம் தர்ப்பயாமி சர்வபூஜாம் சமர்ப்பயாமி. நீ கும்பிடு இந்த அம்பாள் தாமா என் உயிரை காப்பாத்தி என்ன உங்ககிட்ட சேர்த்து அம்பாள் நான் காப்பாத்திட்டா இருந்தாலும் அப்பாவுக்கு எனக்கு துரோகம் செஞ்சது மகாபாவம் தான். அது பாவம் புரிஞ்சுக்கிட்டம்மா, அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். என் புருஷனை கொல்ல வந்தாலும் பிள்ளை என் கூட பிறந்த மாதிரி நடிக்கிறேன். அவ ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும், அதான் ஆசை. சிவா எல்லாரும் அங்க இருக்க, நீ மட்டும் ஏப்பா தனியா இருக்க. நான் ஒரே காரணமாக வரவில்லை, ஒரு உயிரை காப்பாற்றவே உண்டு. என் கடமையை முடித்துவிட்டேன். அண்ணன் வரலாற்றியோடு அனைவரும் நடந்திருவேன். நான் வருகிறேன்.